இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளதால் கிரிக்கெட் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் இந்தியா இங்கிலாந்து அணிகளிடையே மான்செஸ்டரில் ஐந்தாவது டெஸ்ட் போட்டி நடைபெறுவதாக இருந்தது ஆனால் கொரோனா அச்சம் காரணமாக இந்த போட்டி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்திய அணியின் உடற்பயிற்சியாளர் யோகேஷ் பர்மருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இந்திய வீரர்கள் அனைவரும் ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் விளையாட தயக்கம் காட்டினர் இதனையடுத்து இந்திய கிரிக்கெட் வாரியம் சார்பில் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் போட்டியை ரத்து செய்வதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்தது கொரோனா பாதிப்பு அதிகமாகிவிடும் என்ற அச்சம் இந்திய வீரர்களிடம் நிலவியதால் வீரர்களை களமிறக்க முடியாத நிலை இந்தியாவுக்கு ஏற்பட்டது இதனால் சூழ்நிலையை உணர்ந்து இப்போட்டி ரத்து செய்யப்படுவதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் உறுதி செய்தது இதனால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் और ये बहुत இங்கிலாந்து चांस था इंडिया की तरफ அச்சா சான்ஸ் தான் जीत के लाते पर अब ये कोविड के कारण ये मैच शायद डिले हो रहे हैं अगले कह रहे हैं अगले साल तक जाएंगे तो ये बहुत ज़्यादा गेट हो सकता है कि इंडियन टीम को ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்தியா இரண்டுக்கு ஒன்று என வென்றதா அல்லது இரண்டுக்கு இரண்டு என்று தொடர் சமன் ஆனதா என்று கேள்வி எழுந்துள்ளது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் விதிமுறைகளின்படி அணியில் யாருக்காவது கொரோனா உறுதியானால் போட்டியை ரத்து செய்யலாம் எனவே ஐந்து போட்டிகள் கொண்ட தொடர் நான்காக குறைக்கப்பட்டு இந்தியா தொடரை கைப்பற்றியதாக அறிவிக்கப்படலாம் ஆனால் இந்திய அணி இப்போது விளையாட மறுப்பு தெரிவித்துள்ளதால் டெஸ்ட் தொடரை சமனில் முடிக்கவே இங்கிலாந்து அணி விரும்பும் ஆனால் பிசிசிஐ போட்டியை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளதால் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என முன்னிலையில் இருப்பது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை கிளிக் பண்ணுங்க